அனைக்கு வெற்றி வணக்கங்கள். ஓகே, இந்த குரங்கு எப்படி பிடிப்பாங்க வேட்டைக்கு போனா அப்படின்னு தெரியுங்களா? ஸோ ஆக்சுவலி வந்து இந்த தேங்காய் இருக்குல்ல, ஸோ இதை எடுத்துட்டு நல்லா உள்ளுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி குரங்கோட கை மட்டும் உள்ளுக்கு போடுற மாதிரி வந்து ஒரு ஒரு சின்ன ஹோல், ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை வந்து இதை பண்ணிட்டு ஒரு மரத்தில் அல்லது ஏதாவது ஒரு புதரில் வந்து இதை மறைச்சி வச்சுட்டு உள்ளுக்கு வந்து வாசனை வர்ற மாதிரி பழங்கள் இருக்குல்ல, அதை மறைச்சி வச்சுருவாங்களாம். ஸோ குரங்கு வந்து அந்த கையை எடுத்து உள்ளுக்கு விடுறப்ப வந்து உள்ளுக்கு போயிடுங்க, ஓகே, உள்ளுக்கு விடுறப்ப வந்து ஸோ பழத்தை பிடிச்சி வெளியே எடுக்கிறப்ப அது வந்து அந்த பழத்தை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் வந்து அதோட கை உள்ளுக்கு வந்து வர முடியாமல் மாட்டிக்கும். ஸோ இந்த தேங்காய் வந்து அந்த இடத்துல எங்கேயாவது கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பாட்டில் வந்து இதே மாதிரி அதை மாட்டி இருக்கிற நேரத்தில் வந்து அஃப்கோர்ஸ் அந்த வேடர்கள் ஹண்டர்ஸ் வந்து அதை பிடிச்சி அண்ட் அதை வந்து கொள்கிற விஷயங்கள் கூட இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்த நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த தேங்காய்க்கும் குரங்குக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு பார்ப்போங்களா? இந்த மாதிரி நிறைய நேரங்களில் வந்து ஏன்னா அந்த குரங்கு கையை உள்ளுக்கு விடுறப்ப ஆக்சுவலி வந்து அந்த பிடிச்ச விஷயத்த அது கையை விட்டு எடுத்துருச்சுன்னா கையை மறுபடியும் வெளியே எடுத்துங்க. ஆனால் குரங்கோட மைண்டில் வந்து அதை பிடிச்சிக்கிட்டே உள்ளுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதனால அதோட ரிஸ்ட் வந்து வெளியே வர முடியாமல் மாட்டிக்குது. நீங்கள் நாம் எத்தனை விஷயங்களை வந்து அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நமக்கு வர சந்தோஷத்தில் இழந்திருக்கோம், அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நமக்கு வந்த வாய்ப்புகளை இழந்திருக்கோம், அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்மளுடைய எதிர்காலத்தை இழந்திருக்கோம். இந்த விஷயத்த நீங்கள் யோசிச்சு பார்க்கறதுக்காக இந்த சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ. ஸோ ஒரு பாயிண்ட் நினச்சி பாருங்கள், நம்ம கைவிட்டு பிடிச்ச அந்த ஒரு விஷயம் நிறைய விஷயங்களை நம்ம இலக்க வச்சுருக்குங்களா? உதாரணத்துக்கு நம்ம கையை பிடிச்சிட்டு இருக்கிற விஷயம் வந்து ஆத்திரம் அப்படின்னு வச்சுக்கோமே, இல்லை நான் ஆத்திரத்தை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பிடிச்சிட்டு இருந்தா எவ்வளோ பேரோட நட்பை இழந்திருப்போங்க. நம்ம கையில் பிடிச்சிட்டு இருக்கிற அந்த விஷயம் வந்து எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக யோசிக்கிற அந்த தன்மை அப்படின்னா வந்து எவ்வளோ நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து காதால் கேட்கறது இழந்திருப்போங்க. நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த விஷயம் வந்து நாளை 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 என்று தள்ளி போடுற ஒரு விஷயமாக இருக்கட்டும், ஒரு ஹேபிட்டாக இருக்கட்டும், அதனால வந்து எத்தனை வாய்ப்புகளை நம்ம மிஸ் பண்ணியிருப்போங்க. இப்போ நீங்கள் கையை விட்டு உங்களோட செல்ஃபை சேவ் பண்ணியிருக்கு தயாராக இருக்கீங்களா? இந்த கேள்வி உங்களுக்காக. இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. தமிழ் மென்டாஸ் .com வழியாக டாக்டர் புனிதன், வெற்றி வாழ்த்துக்கள்.